சனிப்பெயர்ச்சி பலன்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற பகுதியில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோங்க. பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எப்படிப்பட்டவர், கெட்டவர் தான், கெடுதலை செய்யக்கூடியவர் தான், ஒரு பரம்பரை எதிரி, நிரந்தர எதிரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவர் தான் உங்களுக்கு சனி பகவான். ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு எதிரியாக இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். ஆனாலும் கடந்த 2.5 வருஷமாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உட்கார்ந்து உங்களுக்கு ஓரளவு நல்லது தாங்க செய்திருக்கிறாரு. ஒரு அடிப்படை வசதி வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக்கி எல்லா வகையிலுமே உங்களை ஜொலிக்க வச்சாருங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போது 4வது வீட்டில் வந்து உட்கார்றாரு. அதனால் இந்த 4ஆம் இடம் அப்படின்னாலே எல்லாருக்கும் சின்னதாக ஒரு நடுக்கம் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். கட்டிடம், வாகனம், மனை, பூமி, சுகம் எல்லாத்தையும் தரக்கூடிய இடம் வந்து இந்த 4ஆம் இடம். ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தவங்களை கேட்டால், நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு என்ன குறைச்ச அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு 4ஆம் இடத்தில் நல்ல கிரகம் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இப்போ என்ன ஆகுது, அப்படிப்பட்ட 4ஆம் இடத்தில் சனி பகவான் வந்து உட்கார்ந்து அர்த்தாஷ்டம சனியாக இருக்க போறாருங்க. ஆனால் அவர் சொந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகளை உங்களுக்கு கொடுக்க மாட்டாருங்க. முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க. பழைய வண்டி வாங்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த வண்டி யாரோடையாவது போய் மோதி அதில் ஏதாவது வழக்கு அது மாதிரி இருந்து அது தெரியாமல் நீங்கள் அந்த வண்டியை வாங்கி அப்புறம் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்துட்டு இருக்கக்கூடாதுங்க. அதனால் பழைய வண்டி வாகனத்தை வாங்கிறத தவிர்க்க பாருங்க. புது வண்டி வாகனம் நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. 4ஆம் இடம் வாகன ஸ்தானம், அப்படிப்பட்ட இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்தால் புதுசாக வண்டி வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக அந்த யோகத்தை சனி பகவான் இந்த முறை உங்களுக்கு தரப்போகிறாருங்க. ஆனால் அதே நேரத்தில் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். சொத்து தான், 4 வீடு இருந்தது, ஆனால் எனக்கு தெரியாமலே 1 வீட்டை வந்து என்னோடய தம்பிக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ அம்மா பாசத்தில் அங்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு நீங்களும் அதை ஒத்துக்க போகிறதில்ல. அதனால் தாயாருடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. பழைய நண்பர்களை மாற்றாதீங்க. நட்பு வட்டத்தை மாற்ற வேண்டாம். ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது நடத்தை ஸ்தானம். அப்படிப்பட்ட நடத்தை ஸ்தானத்தில் இந்த சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்காரு. அதனால் நீங்கள் பழைய நண்பர்களை தவிர்க்காமல் அவர்களை தொடர்ந்து அவங்களோட நட்பு பாராட்டுறது நல்லது. அதே நேரத்தில் புது நண்பர்கள் வராங்கன்னா அவங்கள தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஒரு சில கூடா பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு இலவசமாக வந்து தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த ஹேபிச்சுவல் செயின் இருக்கு இல்லைங்களா, அந்த பிஹேவியர் செயின், அது வந்து மாறாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி உணவு முறையாக இருந்தாலும் சரி, உடை உடுத்துதலாக இருந்தாலும் சரி, அடிக்கடி அதெல்லாம் மாற்றாமல் இருக்கிறது நல்லது. இதுவரைக்கும் எதை நீங்கள் பின்பற்றினீங்களோ பயன்படுத்தினீங்களோ அதையே தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இந்த சனி பகவான் 4ஆம் இடத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால 4ஆவதத்துலேயும் உங்களுக்கு புது நாலேஜ் கிடைக்க ஆரம்பிக்குங்க. சுற்றி இருக்கிறவங்களில் உண்மையிலேயே நல்லவங்க யார், இதுவரைக்கும் நடித்தவங்க யார், நமக்கு உண்மையிலே உதவக்கூடியவங்க யார், அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. எந்த ஒரு வேலையை தொட்டாலும் அதற்கென நீங்கள் வந்து திட்டமிடுதல் இனிமேல் நல்லதுங்க. அப்படியே போகலாம், அப்படியே பார்த்துட்டு வரலாம், அப்படியே பேசிட்டு வரலாம் அப்படின்னு இல்லாமல் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்கள். எல்லா வகையிலுமே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையாட்களால் தொந்தரவுகள் வரும். அப்படி இருக்கிறதுனால வேலையாட்களை வந்து நீங்கள் வந்து நியமனம், அதாவது வேலையாட்களை வேலைக்கு எடுக்கும் பொழுது அவங்களுடைய பின்னணி என்னான்னு கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அந்த வகையில் கவனமாக இருங்க. வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். பல நேரங்களில் பல வேலைகளை நீங்களே இழுத்து போட்டு பார்க்க வேண்டியிருக்கும். முதலாளியும் நீங்களே, தொழிலாளியும் நீங்களே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் அழுத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளெல்லாம் வரும். அதே மாதிரி 4 பேர் மத்தியில் இருக்கும் பொழுது வியாபார ரகசியங்களை நீங்கள் வெளியிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. வேலையாட்கள், பங்குதாரர்கள் இவங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து பதனமாக கொஞ்சம் சூதானமாக நடத்துனீங்கன்னா, கொண்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தில் வந்து இடம் மாத்துறது, கடன் மாத்துறது,
அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது மாறும்பொழுது கொஞ்சம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஓரளவு வாஸ்தலாம் இருக்கான்னு பார்த்துட்டு மாற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும். வியாபாரத்தில் ஓரளவு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானத்தை சனி பகவான் நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் மூணாம் இடத்துல இருந்து பல வேலைகள், சவாலான பல காரியங்கள், ஆஃபீஸில் எல்லா வேலையும் நீங்கள் இழுத்து போட்டு பார்த்தீங்க. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு சார் நீங்கள் தான் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சு கொடுக்குறீங்களா, அப்படியே இந்த ஃபைலையும் கொஞ்சம் பார்த்துருங்களேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகள், என்ன எல்லா வேலையும் நம்ம தலையிலே கட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான சின்ன ஆதங்கம் வர்றதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஊர் மாறுறது, வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு உத்தியோகத்தில் வந்து இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. அந்த இடமாற்றம் உங்களுக்கு பிடித்தமில்லாத இடமாற்றமாக கூட இருக்கலாம். இருந்தாலும் சில காலங்கள் அதை வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு மாற வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாமே வருங்க. அதே போல் இந்த நாலாம் இடத்து சனி அப்படின்னு வந்தாலே நீங்கள் வந்து அந்த சரியான நேரத்தில் சாப்பிட்றது, சரியான நேரத்தில் தூங்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் வந்து பின்பற்றினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஏன்னா நாலு அப்படின்னாலே வந்து அப்பப்போ வந்து உங்களை வந்து சரியான நேரத்தில் சாப்பிட விடாது. அதனால் சில அசிடிட்டி தொந்தரவுகள்லாம் வர்றதுக்கான சூழல் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அந்த வகையில் கொஞ்சம் நீங்கள் வந்து ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நடைப்பயிற்சி எல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா கொஞ்சம் ஓரமாக நடந்து போங்க. ஏன்னா சின்ன சின்ன சாலை விபத்துகள், வாகன விபத்துகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதாவது இருக்கிறத வச்சுக்கிட்டு நாம் வந்து நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா இந்த சனி பயிற்சி ரொம்ப அருமையாக இருக்குங்க. புதுசாக ஏதாவது குறுக்கு வழியில் வர்றது போகிறது அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆசைப்பட ஆரம்பிச்சிங்கன்னா இருக்கிறத இழக்கிற அளவுக்கு சில கஷ்டங்களை சனி பகவான் கொடுத்துருவாருங்க. அப்படி இருக்கிறதுனால நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள், அதே மாதிரி சந்தேகங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். நாம் ஏமாற்றப்பட்டுட்டோமோ, ஏமாற்றப்படுகிறோமோ அப்படிங்கிற மாதிரியான எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் இந்த சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் யோகா தியானம் உங்களுடைய வழிபாடு, நீங்கள் தான் விரதம் நிறையா இருப்பீங்களே, அப்படி இருக்கிறதுனால அந்த வழிபாடுகள் அது மூலமாக அதெல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்ளலாங்க. நிச்சயமாக இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக முன்கோபத்தை எல்லாம் தவிர்த்துட்டு உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாமல் தானுண்டு தன் வேலையுண்டுன்னு கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுறதுனால பழைய கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வந்து ஏதாவது புது சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை கொடுக்கிறதுக்கு தேனிக்கு அருகில் உள்ள, அதாவது குச்சனூரில் அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய சுயம்பு சனீஸ்வர பகவானை சென்று ஒரு முறை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். திருநங்கைகளுக்கு உங்களால் ஆன வகையில் ஏதாவது பொருள் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி வயதான முதியவர்கள், ஆதரவற்ற முதியவர்களுக்கும் உணவு கொடுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கர வாரமாகிய இன்றைய நாள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதுடன் சுப செய்திகளால் சுகித்திருக்கும் ஆனந்தமான நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.